மீடியாவின் செய்திகளுக்காக பிரியா ஈஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் கெஞ்ச ஜனாதிபதிக்கும் இடையில் கலந்துரையாடல். தற்போது இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் அனைத்து விதமான விசாக்களினதும் செல்லுபடி காலம் நீடிக்கும். விடுதலை போராட்டத்தில் தனித்தனி கட்சிகளாக செயற்படுவது எங்களை பலவீனப்படுத்திவிடும் என்று மாவை சேனாதிராஜா அறிவிப்பு. தொற்றினால் உயிரிழப்பவர்களின் சடலங்களை தகனம் செய்வதற்கான இடம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவிப்பு. ஈஸ்டர் சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயம் நியாயம் பெற்றுக் கொடுக்கப்படும் என அட்மிரல் ஜெனரல் வீரசேகர தெரிவிப்பு. வைத்தியசாலைகளில் அடையாளம் காணப்படாத சடலங்களை துரிதமாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஹெகலியர் ரம்புக்வெல்லா ஆலோசனை. சீனாவின் கடன் பொறிக்குள் இலங்கை சிக்குண்டுள்ளதால் நாட்டின் நிதி மற்றும் உணவு விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி. 4 மில்லியன் அமெரிக்க தடுப்பூசிகளை 12 தொடக்கம் 18 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வாசன் ரத்னசிங்கம் தெரிவிப்பு. இலங்கை சிவப்பு வலயத்தில் இருந்து வெளியேறுவதற்கு 400 இனக்கான தொற்றாளர்களின் எண்ணிக்கை 950 வரை குறைய வேண்டும் என மணில்கா சுமணத்திலக்க தெரிவிப்பு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் கென்யா ஜனாதிபதிக்கும் இடையே தொலைபேசி ஊடான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு பலமாகியுள்ளமை தொடர்பில் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்ட இரு நாடுகளின் தலைவர்களும் இவ் ஒற்றுமையை மேலும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் அவதானம் செலுத்தினர். தொற்றொழிப்பு தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச முன்னெடுத்த நடவடிக்கைகள் பற்றி தடுப்பூசி ஏற்றல் வேலை திட்டங்களின் வெற்றி தொடர்பில் கென்யா ஜனாதிபதி தமது பாராட்டுக்களை ஜனாதிபதிக்கு தெரிவித்தார். நாட்டின் 70% மக்களுக்கு தடுப்பூசி ஏற்றியதை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த நடைமுறையான வேலை திட்டமானது ஏனைய நாடுகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது எனவும் கென்யா ஜனாதிபதி எடுத்துரைத்தார். ஜெனீவா தொடர் ஆரம்பமாகும் போதெல்லாம் அதனை அண்மித்த நாட்களில் மனித உரிமைகள், அரசியல் தீர்வு விடயங்கள் மற்றும் பொறுப்புக்கூறல் போன்ற விடயங்களை தூசு தட்டி வெள்ளையடிக்கும் செயற்பாட்டை இலங்கை அரசாங்கம் ஆரம்பித்துவிடும். எதிர்வரும் 13ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 48வது கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ள நிலையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுதலை செய்வது அல்லது பிணை வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்வதற்காக ஆலோசகர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. நீண்ட காலமாக ஆலோசகர் குழு ஒன்று நியமிக்கப்படாமையினால் தங்களின் உரிமைகள் தொடர்பான விடயங்களை முன்வைப்பதற்கு கைதிகளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருந்தது. அவ்வாறெனில் அரசாங்கம் இத்தனை காலமும் வேற்று கிரகத்தில் ஆட்சி செய்ததா என அரசியல் அவதானிகள் கேள்வி எழுப்புகின்றனர். தற்போது இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் அனைத்து விதமான விசாக்களினதும் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் காலம் அக்டோபர் 7ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கிணங்க 2021 மே 11ஆம் தேதி முதல் 2021 அக்டோபர் 7ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிக்குள் காலாவதியாகும் விசாக்களுக்கு அக்கால பகுதிக்கான விசா கட்டணங்கள் மாத்திரமே அறவிடப்படும் எனவும் அறிவித்துள்ளது. அத்துடன் எவ்விதமான தண்டப்பணமும் அறவிடப்பட மாட்டாது என திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தில் நாங்கள் பிளவுபட்டு தனித்தனி கட்சிகளாக செயற்படுவது எங்களை பலவீனப்படுத்திவிடும் என தமிழரசு கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தில் நாங்கள் பிளவுபட்டு தனித்தனி கட்சிகளாக செயற்படுவது எங்களை பலவீனப்படுத்திவிடும். எங்களுடைய இலக்கை அடைய முடியாது. எதிர்வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் பச்லட் அம்மையார் இலங்கை தொடர்பாக ஒரு முக்கியமான உரையாற்றுவார் என எதிர்பார்க்கின்றோம். இந்த நிலையில் தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற தமிழ் தேசியத்தை வலியுறுத்தும் கட்சிகளும் அரசாங்கத்தின் விரோத விடயங்கள் தொடர்பாக எங்கள் மதிப்பீட்டை நாங்கள் அனுப்ப வேண்டும். இது தொடர்பாக 2 விதமான அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றது.
ஒன்று கட்சிகள் மத்தியில் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை அனுப்பி வைப்பது, இரண்டாவது பொது அமைப்புகளிடம் இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தயாரிப்புகளை மையமாக வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைவர்கள் கையெழுத்திட்டு ஒரு அறிக்கை அனுப்பி வைப்பது என்பதாகும் எனவும் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொற்றினால் உயிரிழப்பவர்களின் சடலங்களை தகனம் செய்வதற்காக இடம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சடலங்களை தகனம் செய்வதற்கான ஒரு இடம் அமைக்க வேண்டுமென்று மாவட்ட அரசாங்க அதிபர் விமலநாதனிடம் திட்டமிடலின் கீழ் முதற்கட்டமாக கூட்டு கள ஆய்வினை மேற்கொண்டு இடத்தினை அடையாளப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். தொற்றினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லும் நிலையில் வவுனியாவில் உள்ள எரிவாயு தகன மேடை பழுதடைந்து காணப்படுவதனால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மாவட்ட மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. தண்ணீர் ஊற்று நெடுங்கேணி வீதியில் கயட்டை காட்டுக்கு அருகிலே வனவள திணைக்களத்துக்கு சொந்தமான காட்டுப்பகுதியில் 6 ஏக்கர் காணி ஒதுக்கீடு செய்வதாகவும் முதற்கட்டமாக 1.5 ஏக்கர் வனவள திணைக்களத்திடம் இருந்து விடுவித்து தருவதாக வனவள திணைக்கள அதிகாரிகள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். ஈஸ்டர் சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நிச்சயம் நியாயம் பெற்றுக் கொடுக்கப்படும், குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிலை நிறுத்தப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசகர தெரிவித்தார். இலங்கையின் பொலிஸ் சேவை 155வது வருட பூர்த்தியை முன்னிட்டு ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, ஈஸ்டர் சம்பவம் தொடர்பிலான விசாரணை நடவடிக்கையில் போலீசார் திறம்பட செயற்படவில்லை என எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். சம்பவம் இடம்பெற்று 2 வருடகால பகுதியில் போலீஸ் திணைக்களம் சிறந்த முறையில் செயற்பட்டு பல சாட்சியங்களை திரட்டியுள்ளது. April 21 சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 32 பேருக்கு எதிராக 9 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் 25 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணை நடவடிக்கைக்காக 3 அடங்கிய நீதியரசர் குழாம் நியமிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். சில வைத்தியசாலைகளில் அடையாளம் காணப்படாமல் நீண்ட நாட்களாக தேங்கியுள்ள சடலங்களை உரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு அமைய துரிதமாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்ல ஆலோசனை வழங்கியுள்ளார். நீதிமன்ற நடவடிக்கைகள் போன்ற ஒவ்வொரு காரணிகளுக்காக சில சடலங்களை வைத்தியசாலையிலிருந்து அப்புறப்படுத்த முடியாமல் உள்ளது. அவை தொடர்பில் துரிதமாக அவதானம் செலுத்தி அவற்றை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். ஒன்றிணைந்த அரசு சேவை தாதியர் சங்கத்துடனான சந்திப்பின் போது கவனத்தில் கொள்ளப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் இது தொடர்பில் ஆராயுமாறு அமைச்சர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு ஆலோசனை வழங்கினார். இவ்வாறு தேங்கியிருந்த சடலங்களில் சில அண்மையில் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதோடு தற்போது எஞ்சியுள்ள சடலங்களையும் அவ்வாறு அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். சீனாவின் கடன் பொறிக்குள் இலங்கை சிக்குண்டுள்ளதால் நாட்டின் நிதி மற்றும் உணவு விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை அடிப்படை அற்றது என நிதி மூலதன சந்தை இராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்தார். தொற்றின் தாக்கத்தினால் இலங்கை மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைந்த நாடுகள் கூட பொருளாதார ரீதியில் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளன. நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த மாதத்திற்குள் தடுப்பூசிகள் செலுத்தி சுகாதார பாதுகாப்பு கட்டுப்பாடுகளுடன் நாட்டை வளமைக்கு கொண்டு வருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை குறுகிய காலத்துக்குள் எம்மால் சீர் செய்ய முடியும் என்றும் இராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்தார். அக்டோபரில் பெற்றுக்கொள்ளப்பட உள்ள 4 மில்லியன் அமெரிக்க தடுப்பூசிகளை 12 வயது முதல் 18 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர்கள் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்தார். சிறுவர்களை தொற்றின் அபாயத்திலிருந்து பாதுகாப்பதற்கு அமெரிக்க தடுப்பூசியை வழங்குவதே பொருத்தமானதாகும் என உலக சுகாதார ஸ்தாபனம் உள்ளிட்ட முக்கிய சர்வதேச சுகாதார அமைப்புகளும் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த நிலையிலேயே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். முன்னர் கூறப்பட்ட தொற்று அலைகளை விட தற்போது சிறுவர்கள் தொற்றுக்குள்ளாகும் வீதம் அதிகரித்துள்ளது. நாட்டில் இதுவரை காலமும் தொற்றுக்கு உள்ளான சிறுவர்களில்
180 பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட வேண்டிய நிலைக்கு உள்ளாகின்றனர். இவ்வாறு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சிறுவர்களில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். எனவே சிறுவர்களை அபாய நிலைமையிலிருந்து பாதுகாப்பதற்கும் பாடசாலைகளை துரிதமாக மீள ஆரம்பிப்பதற்கும் அவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகளை துரிதமாக ஆரம்பிக்க வேண்டும். சீனாவில் தயாரிக்கப்படுகின்ற சீன தடுப்பூசி 18 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்குவதற்கு பொருத்தமானது என்பதை அதனை தயாரிக்கும் நிறுவனமே தெரிவித்துள்ளது. 12 தொடக்கம் 18 வயதுக்கும் இடைப்பட்ட சிறுவர்களுக்கு வழங்குவதற்கு பொருத்தமானது அமெரிக்க தடுப்பூசி ஆகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தொற்று நிலைமையில் சிவப்பு வலயத்தில் இருந்து வெளியேறுவதற்கு நாளொன்றுக்கு இனங்கான தொற்றாளர்களின் எண்ணிக்கை 950 வரை குறைய வேண்டும் என விசேட வைத்திய நிபுணர் மணில்கா சுமணத்திலக தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், நாட்டின் தற்போதைய நிலைமையில் நாளொன்றுக்கு இனம் காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு இலங்கை சிவப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் மாற்றம் ஏற்படுவதற்கு இன்னும் ஒரு சில வாரம் வரை செல்லும். அத்துடன் இந்த சிவப்பு எச்சரிக்கையில் இருந்து மீண்டும் பச்சை வலயமாக பிரகடனப்படுத்துவதற்கு நாளொன்றுக்கு தொற்றாளர்கள் இனம் காணப்படும் எண்ணிக்கை 950 வரை குறைவடைய வேண்டும். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாட்டில் தொற்றாளர்கள் நாளொன்றுக்கு இனம் காணப்படும் எண்ணிக்கை 4000 தாண்டி இருந்தது. என்றாலும் தற்போது அந்த எண்ணிக்கை குறைவடைந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார்.